ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. காலையில் இன்றைக்கி டிபன் இல்லை, பழைய சாதம் இருந்த நேரத்து கல்யாணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் தானே போயிருந்து அதனால் சாதம் அவ்வளோ அப்படியே இருந்தேன். அதனால் சரின்னு கஞ்சி வச்சுட்டேன். கஞ்சி வச்சு எல்லோரும் குடித்தோம், துவையல் அரைச்சி வச்சு சாப்பிட்டோம். அடுத்து இதில் இப்போ சாதத்துக்கு அரிசி போட்டு தண்ணி இந்த சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து காலையில் பால் வந்து கொண்டு வந்தாங்களோ அந்த பால் வந்து காய்ச்சி வச்சு வச்சுருக்கேன். எதுக்கு எப்போவுமே காய்ச்சிட்டேன் அப்படின்னா, சில நேரம் அது தெரிஞ்சு போயிடுது சாயஞ்சாலம் காய்க்கும்போது, அப்படி தான் இருக்குது. இதில் வந்து ரெண்டு பாத்திரம் கிடக்கு, கொஞ்சம் ரெண்டு மூணு பாத்திரம் இருந்ததுலாம் கழுவிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் அதில் பாத்திரம் இருக்குது, இதில் கொஞ்சம் பழையசாக தான் இருக்குது, அவ்வளோதான். வீடு இப்படி தான் இருக்குது. அடுத்து நேற்று சொல்லியிருந்தெல்லாம் தேங்காய் வந்து இதில் வந்து தேங்காய்லாம் போட்டிருந்தோம். நம்ம வந்து தேங்காய் உரிச்சிருந்து அதை காய வச்சு அதை கொண்டுட்டு வந்திருந்தேன். அந்த தேங்காயெல்லாம் இதில் தான் இருந்தது. இந்த தேங்காவை என்ன செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கிற நல்லா சீவினோம். நானும் பெருசையும் தான் சீவினோம், அவ்வளோத்தையுமே சீவி போட்டு ஒரு பாய் விரித்து போட்டிருந்தேன் இதில். அடுத்து காலையில் தான் தூக்கியாங்க வச்சு மேலே கொண்டு காய போட்டிருக்கோம். இது அவ்வளோ அதில் உடச்ச செரட்டையை எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க வந்தவுடனே இதை விற்கிறதுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் வெளியிலையும் கொஞ்சம் செரட்டை இருக்குது, இதுலேயும் ஒரு சாக்கு நிறையா இருக்கா, விற்றுடலாம். விற்றா பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து தேங்காய் கொண்டு போன சாக்கு இதில் கிடக்கு, இந்த பக்கெட்டுகளையும் கொண்டு போனாங்க. நல்லா இது இருக்குது. இதில் வந்து பால் டப்பா இருக்குது, இது என்ன ஒரு பையில் எடுத்து நம்ம கேட்டில் தொங்க போட்டுடலாம். இப்படி தான் இருக்குது கிச்சன் ஹாலும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் வேலைகள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க, அவங்க வர்றதுக்கு வந்து லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமேல் என்ன செய்யணுன்னா, ரசம் எனதாவது ஒன்று வைக்கணும். வச்சு மிக சிம்பிளாக தான், நீ மீன் உடனே வாங்கலை, காய்கறியே இல்லை, அதனால் ரசம் வைக்கணும். வச்சு இன்றைக்கி சாப்பாடு பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு முட்டை ஏதாவது பொறிக்கணும், கடையிலலாம் முட்டை வாங்கி தொக்கு வைக்கணும், அவ்வளோதான். வேலை அப்படி தான், நல்லா கொதிச்சுட்டு சாதம். நான் வந்து துணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அவங்க உரித்த கதம்பெல்லாம் அதில் கிடக்குது பாருங்கள், அங்கே கொஞ்சம் துணி ஊற வச்சுருக்கேன். வெள்ளை துணி அவ்வளோமே, அந்த வெள்ளை துணியை என்ன செய்யணும் அப்படின்னா துவைக்கணும். நான் போய் முதல்ல துவைச்சிட்டு வந்துடுறேன், அதனால் சாதம் வந்துடும். அந்த அண்ணா நம்ம ரசம் வச்சிடலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன், சாதம் வெந்துடுச்சு. அதுக்கு கேப்பில் என்ன செஞ்சேன் அப்படின்னா, துணி அவ்வளோத்தையும் கொண்டு காயப்பட்டுட்டு வந்தேன். நான் காமிக்கிறேன். இதில் வந்து பருப்பு வந்து வேக போட்டு வச்சுருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். மறுபடியும் இதில் பூண்டு சீரகம், பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல்பை தான் இதில் போடுவேன். சீரகம், மிளகாய், கருவேப்பிலை, மனிதலை எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். மாதிரி தனியாக பூண்டு வந்து அரைச்சி அது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது அவ்வளோ தாளசம் பண்ணணும். இதில் வந்து வெந்தய நேரத்து வந்து வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் முதல் பொடியாக்கிட்டேன். ஏன்னா இதையும் தூக்கி மேலே வச்சிடலாம். வெந்தயம் மாதிரி நம்ம ஊர்களெலாம் வைக்கிறதுக்கு தேவைப்படுற நேரம் நம்ம இதனைக்கலாம், அதுக்காக தான். இதில் வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இருக்குது, நம்ம தாளசம் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இதில் புளிக்கரைசல் வச்சுருக்கேன். மிளகு சீரகம் வச்சு தான் ரசத்தை வைக்க போகிறேன். வேலை முடிஞ்சிருச்சு, என்ன சாதமும் பொடிஞ்சிருக்கோம். நான் அதை இறக்கிட்டு மண் பாத்திரம் வச்சு ரசம் வைக்கலாம். ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு வச்சுருக்கிறேன். எண்ணெய் சத்தத்தை காயட்டோம். அதுக்குன்னா நான் வந்து துணி வந்து வெளியில் போட்டிருக்கேனால அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். துணி வந்து இந்த கலர் துணி அவ்வளோமே மிஷினில் போட்டுட்டேன். மறுபடி கொஞ்சம் வெள்ளை சட்டை இருந்தால் பார்த்தீங்களா, எவ்வளோ துணி இருக்குது. இதில் இருந்து அவ்வளோமே கையால் தான் துவைச்சேன். சட்டை ஒரு 11 சட்டை மாதிரி பெருசி, இந்த பெர்லின் சட்டை, சாலம் சட்டை, அப்புறம் என்னோடய பாவடை எல்லாமே இருந்தது. அதெல்லாம் கையிலே துவைச்சாச்சு. அந்த அட்டம் வரைக்கும் துணி எவ்வளோ துணி இருந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த பெனியன் எல்லாமே மாதிரி துணி எல்லாமே துவைச்சி காய போட்டாச்சு. எண்ணெய் வந்து இந்த வேலை முடிஞ்சிட்டு என்னை போய் நம்ம ரசத்தை வச்சுட்டு அதுக்குள்ள உள்ள வேலைகளை பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இங்கே வந்து சாலம் மாம்பழம் வெட்டிகிட்ருக்கான். மாம்பழம்னா இது கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு தெரிஞ்சாலும் அது மாங்காய் வந்து நல்லா பழுத்துடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டேன், அதை அவங்க வெட்டி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சிடலாம். பருப்பு வந்து கொதிச்சிடுச்சு, நல்லா சீக்கிரம் வெந்துடும். வேண்டாம், அதுக்குன்னா நான் வெட்டி வச்சுருக்கதெல்லாம் வசக்க ஆரம்பிக்கிறேன். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் இதுவெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தெல்லாம் மிளகு சீரகம் அந்த இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து வதக்கும்போது நல்ல ஒரு மணம் வரும்.
சட்டில எண்ணெயே இல்ல பாத்தீங்களா கொஞ்சம் தான் எண்ணெய் ஊத்துனேன் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் குடிச்சிருச்சு போதும் ஆனா என்ன இன்னும் இந்த நேரம் நம்ம நான் சதச்சு வச்சிருக்கேன் பூண்டு தனியா அதையும் போட்டுறலாம் பூண்டையும் போட்டாச்சு வாங்க தேங்க்ஸ் பூண்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம வந்து நல்ல தக்காளி போட்டுடலாம் தக்காளி நறுக்கி வச்சுட்டு போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊறிடுமா அதனால பிரச்சனை இல்லை நல்லா இது என்ன வதங்கட்டும் தக்காளி போட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் வத்தல் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா நம்ம புளி கரைசல் இருக்குல்லாம் பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றினேன் மறு கொஞ்சம் புளி கரைசலும் ஊற்றினேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு எனவே வந்து கொஞ்சம் மல்லியலை மட்டும் தூவி கொஞ்சம் நுர வந்தோடனே இறக்கணும் உப்பு போட்டாச்சு இந்த சமயத்தில் பெர்சிக்கும் பெர்லினுக்கும் ஃபோன் வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க பண்ணி புக்கெலாம் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்தளவு ஆமான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புக்கு வாங்கிட்டோம் ஏன்னா அந்த புக்கு வந்து அட்டை போடணும் நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன் ஸ்கூலில் புக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியும் வச்சுருக்கு அதான் என்னென்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கேன் அடுத்து என்ன கொஞ்சம் வாங்க வேண்டியதும் இருக்குது அதையும் வாங்கணும் அதுக்கு பிறகு இப்படி தான் போகுது இன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கியிருக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி ரசம் வச்சாச்சு அடுத்து வந்து பாத்திரங்கள் இப்படி தான் இருக்குது என்னை இதை அவ்வளோத்தையும் எடுத்து ஒதுக்கிட்டு கழுவுறதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட வேண்டியதுதான் ரசம் வச்சாச்சு அடுத்து வந்து மாங்காய் ஒரு மாங்காய் இருக்குது அதை ஒரு கூட்டுக்கணக்காக வச்சிடலாம் அப்படின்ட்டு மாங்காய் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வத்தல் உப்புலாம் போட்டு இது கொஞ்சம் வெந்த பிறகு நல்லா தாள்சம் பண்ணிப்பா வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வெந்த பிறகு நம்ம உப்புலாம் போட்டுடலாம் நல்லாயிருக்கும் அடுத்து அப்பளப்பொரி அந்த சாரி அப்பளம் எல்லாமே பொரிச்சேன் நல்லா இருக்கு பார்த்தீங்களா சீனி ரக்கத்தல் மறுபடி சுண்ட வத்தல் அப்பளம் எல்லாமே பொரிச்சு வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு என்ன சாப்பிட்றாங்க மாதிரி துவையல் இருக்குது துவையலாம் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால் சரி இருக்கட்டும்ட்டு வச்சாச்சு ஊறுகாய் வச்சு வச்சா இன்றைக்கி மதியானம் ஒரு சிம்பிளான லஞ்சு அப்படி வச்சு முடிச்சிடலாம் மாங்காவில் தொக்கு ரெடி ஆகிடுச்சு அதுவும் இந்த மாங்காய் எப்படி இருக்குன்னா லைட்டு ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு இருக்கா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது இதை வச்சு என்ன பசங்க சாப்பிட்றாங்க ரெடி ஆகிட்டு நான் இதில் என்ன போட்டேன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் வத்தல் தூள் கொஞ்சம் உப்பு இவ்வளோ போட்டாச்சு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இது இப்போ ஒரு நேரத்துக்கு தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இதில் வெள்ளம் போட்டு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் எனவே இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு பார்க்கலாம் சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு துணி தைப்பு வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பெருசி கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சா வீடு தொக்க வாங்க எல்லாமே செஞ்சா எனக்கு வந்து சாப்பிட்டு எடுத்து முடித்த பிறகு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்லாம் என்னதெல்லாம் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு புக்கெலாம் வாங்கினது எல்லாத்தையுமே காமிக்கிறேன் சாயங்காலம் காஃபிலாம் போட்டு எடுத்து குடித்தாச்சு அதுக்கு பிறகு பசங்களுக்கு புக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்லாம் புக்கு நோட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அவங்க படிக்கிற ஸ்கூல் இதுதான் அல்ஃபோன்ஸா அடுத்து வந்து மூணு பேர்த்துக்குமே வாங்கிட்டு வந்தாச்சு பீஸ் கட்டி வாங்கிட்டு வந்தாச்சு என்ன ட்ரெஸ்லாம் எடுக்கலை என்ன போய் தான் ட்ரெஸ் வாங்கணும் பெர்லினுக்கு வாங்கணும் பெர்சிக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் ஷாலுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கண்டாம் அவனுக்கு இந்த ஒரு வருஷம் தான் நடந்த வருஷம் அதை வச்சு சமாளிக்கணும் அடுத்த வருஷம் அவனுக்கு இருக்குது ட்ரெஸ்ஸு அது அடுத்த வருஷம் நம்ம இதை நெய்யலாம் அடுத்து என்னென்ன என்ன அப்படின்னா இதில் அவங்களுக்கு பவுச் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குது இதாக இருக்குது இது வந்து ஷாலுக்கு பவுச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்னா குறுக்குக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு அது என்னென்னா என்னால் எட்டி எடுக்க முடியலை இது வந்து ஷாலுக்கு பவுச்சு வாங்கியிருக்கான் அப்போ நான் பாக்ஸ் வாங்குன்னேன் இல்லை எனக்கு பவுச் இருக்கட்டும்ட்டு பவுச்சு வாங்கியிருக்கான் அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸு இது வந்து வாங்கியிருக்கு அடுத்து வந்து என்ன ஒன்று வாங்கணும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அடுத்து வந்து இதில் வந்து ஒரு இந்த பாக்ஸ் வந்து ஒன்று வந்து பெர்லினுக்கு இது ஒன்று வாங்கியிருக்குது இருக்கட்டும் ஓப்பன் பண்ணாண்டா இது பெர்லினுக்கு ஒன்று வாங்கியிருக்கு பெர்லின் எனக்கு பாக்ஸ் போதும் பவுச் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அடுத்து பெர்சிக்கு எனக்கு ஒரு பவுச் வேணுமாண்ணா
அந்த அளவுக்கு ஒரு பவுச் வாங்கினேன். இது எல்லாமே எதில் வாங்கினோம் அப்படின்னா நான் நம்ம சாப்ஸியில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான் பெர்சிக்கு இந்த பவுச்சு. இது கூட எக்ஸ்ட்ரா என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு பென்சில், இது பென்னா, ஒரு பென் இருக்குது. இது எப்படின்னா இதாக இருக்குது, கேப் இப்படி இதுங்கிறது. அடுத்து வந்து நல்ல மாடலாக கொடுத்துருக்கு. அடுத்து இது ஒரு பென். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஸ்பாஞ்சாக ஒவ்வொரு கலர், அதாவது கத்திரிப்பு கலர், ஆரஞ்சு, க்ரீன், ரெட், ப்ளூ எல்லாமே இருக்குது. இதை நம்ம எந்த இது வேணுமோ அதை அமைக்க வச்சு இதுங்கலாம். இதில் ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து இந்த இதுவுமே நல்லா இருக்குது. ரேட் எவ்வளோ, 200 ரூபான்னு சொல்லி நினைக்கிறேன். எவ்வளோ மக்களே? 200? ஆமாம், 200 ரூபான்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அவள் ஆசைப்பட்டா, அதனால் இதெல்லாம் முந்தையே ஆர்டர் பண்ணியாச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முந்தைய. ஏன்னா அந்த நேரம் கடந்து லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஓப்பன் பண்ணி இந்த ஆர்டர் போட்டு வாங்கி வச்சு வச்சுட்டேன். இது அடுத்து வந்து அவங்களுக்கு பென்சில் எல்லாமே இருக்குது. என்ன வந்து ரெண்டு பென் வாங்கினோம், 2-3 பென் வாங்கி அவங்களுக்கு வச்சுட்டா அங்கே மாற்றி மாற்றி, அதாவது 2 பென் அப்படியே வச்சுக்கிறாங்களா, அதனால். அடுத்து இதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையான பொருள். இதில் வந்து ஃபுல்லுமே பென்சில் இருக்குது. அடுத்து இதில் பென்சில், அடுத்து எரேசர், அடுத்து ஷார்ப்னர் எல்லாமே இருக்குது. மாரிக்காம் வாங்கியாச்சு, அது எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், பசங்களுக்கு தேவையில்லாத வாங்கியிருக்கேன். என்ன என்னென்னா, அவிய வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து மாடலாக கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம், அது வந்து ஒன்று ஆர்டர் போடணும் அப்படின்னு வச்சுருக்கேன். 3 பேருக்குமே போடணுமா, அதனால் வச்சுருக்கேன். பார்க்கலாம் நம்ம இடையில், ஏன்னா அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்தோடு வந்துடும் அப்படின்னு பார்த்தா வர அந்த டயத்துக்கு வராது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அந்த சமயம் நம்ம வீட்டில் இருக்கவும் வேண்டாம், அதை கணக்கு பண்ணி தான் வாங்க முடியும். எரேசர் எல்லாமே இருக்குது, ஷார்ப்னர் எல்லாமே வாங்கியாச்சு, சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு ஜாலி தான், என்ன ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகியாச்சு. ஏன்னா அவ்வளோத்துக்குமே கவர் பண்ணணும், அதாவது நோட் புக் எல்லாத்துக்குமே போட்டுட்டேன்னா அது ஸ்டாப்லர் அடித்து வச்சு வச்சுருவேன், நல்லா இதாக இருக்கும். இது ஒன்று பெர்லினுக்கு இருக்குது, இந்த ஷாலமுக்கு இருக்குது. என்ன 2 பேர்த்துக்கும் வாங்கணும், பெர்சிக்கும் பெர்லினுக்கும் வாங்கணும்னு வச்சுருக்கேன். 100 ரூபா தான், அதனால் பிரச்சனை இல்லை. 2 பேர்த்துக்குமே வாங்கிடணும், வாங்கிட்டு அவங்களும் யூஸ் பண்ணிடுவாங்களா. இது 3 பேர்த்துக்குமே தேவை தானே, அதனால் க்ரீன் கலர் இது இருக்கே, அதுக்கு க்ரீன் கலரில் பென்சில் கொடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. மாதிரி ஒரு எரேசர். இந்த பாக்ஸ் வந்து மேக்ஸ் ப்ரீடுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஆட்டுமை மீன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நான் அன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சு, பசங்களுக்கு என்னதான் வாங்கியிருக்கேன்னு பார்த்துருக்கீங்க. இது வந்து அட்டை வந்து அவங்க ஸ்கூல்லையே தந்துடுவாங்க. இதை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எங்களுக்கு இப்படி ஷீட் வந்து வெட்டியே தந்திருப்பாங்க. இது அவ்வளோ புக்குக்கு போடுறது, அப்புறமும் ஜாமெட்ரி பாக்ஸ், ஜாமெட்ரி நோட்டுக்கு போடுறது எல்லாமே தனியாக இருக்கும். நோட்டுக்குள்ளது இது சின்னது எல்லாம் நோட்டுக்கு போடுறது, அதுக்கு கனெக்ட் பண்ணி தராங்க. இப்படி ஸ்கூல் சீல் அடிச்சிருப்போம், அல்ஃபோன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி அடிச்சிருப்போம். நார்மல் ஸ்கூல் இவ்வளோ தான், எருமை தான் நம்ம அவ்வளோ ரேப்பர் போட்டு வச்சு வச்சுருந்தோம், அவ்வளோதான். அப்போ வேலை வந்து முடிஞ்சிடும். புக்கெல்லாம் எவ்வளோ புக் இருக்குது பார்த்தீங்களா, 3 பேர்த்துக்கும் இதனையாச்சு, அவ்வளோந்தான். வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன பசங்களுக்கு நீ பெர்சியே இருந்து போடுவாள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு தெரியல நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.